தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்களுக்கு நான் வீடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞானம் அவர்களுடைய பாராட்டு விழாவில் பேசியிருந்தாங்க. அதை வெறும் பேச்சாக நிறுத்திக்காமல் செய்தும் காமிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார். செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அக்டோபர் 7 கலைஞானம் அவர்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டும் வந்திருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள். கடந்த ஆகஸ்ட் 14, 2019 அன்னைக்கு பாரதி ராஜா அவர்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை சார்பில் கலைஞானம் அவர்களுடைய கலை சேவையை பாராட்டி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் சிவகுமார் அவர்கள் பேசும்போது கலைஞானம் அவர்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை சொன்னாரு. அதுக்கடுத்து அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் பேசும்போது கலைஞானம் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சார்பில் வீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது தான் கலைஞானம் அவர்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். வெள்ளை வேட்டி சட்டையில் பளிச்சுன்னு சிரிச்ச முகமாக இருக்கிற அவரை பார்க்கும்போது அவர் கஷ்டப்படுற மாதிரியே தோணாது. அழுத குழந்தைக்கு தான் தாய் கூட பால் கொடுப்பா. கலைஞானம் சார் என்கிட்ட கேட்டிருக்கணும், 10 படமாவது அவருக்கு நான் செய்து கொடுத்துருக்கணும். கலைஞானம் அவர்களுக்கு வீடு கொடுக்குற வாய்ப்பை நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன், நானே வாங்கி தருவேன். கலைஞானம் சாரோட கடைசி மூச்சு நான் வாங்கி தர்ற வீட்டில் தான் போகணும். இன்னும் 10 ஆண்டு காலம் கலைஞானம் சார் நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதை வெறும் பேச்சாக நிறுத்திக்காமல் கலைஞானம் அவர்களை விட அவர்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் தீவிரமாக இருந்தாங்க. விழாவில் பேசின அடுத்த நாளே வீடு வாங்குறதுக்கான தொகைக்கு செக் போட்டு ராகவேந்திர மண்டப அலுவலகத்தில் கொடுத்து விட்டு தான் தர்பார் படப்பிடிப்புக்கு சூப்பர் ஸ்டார் சென்றாங்க. கடந்த அக்டோபர் 5, 2019 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமுதினி ஃப்ளாட்ஸ் 34 விநாயகம் தெரு வெங்கடேசன் நகர் விருகம்பாக்கம் சென்னை முகவரியில் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பினுடைய தரைத்தளத்தில் 1320 சதுரடியில் 3 படுக்கையறைகளும் 2 கார் பார்க்கிங்களும் கொண்ட வீடு வாங்கப்பட்டது. அக்டோபர் 7, 2019 அன்னைக்கு காலை 10 மணிக்கு தான் வாங்கி கொடுத்த புது வீடு, அதாவது இன்றைய தினம் தான் வாங்கி கொடுத்த புது வீட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு பொன்னாடை பொருத்தி வரவேற்றார் கலைஞானம் அவர்கள். பூஜை அறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றினாங்க. கூடவே பாபா படம் ஒன்னையும் பரிசாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மில்க் ஸ்வீட் தரப்பட்டது. அதை சாப்பிட்டதுக்கப்புறமா கலைஞானம் அவர்கள் தன் குடும்பத்தினரை ரஜினிகாந்த் அவர்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்ததுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் வீடு தெய்வீகமாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைய தினம் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் விடைபெற்று சென்றிருக்காங்க. கலைஞானம் அவர்கள்கிட்ட இது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா இருக்குது, அவர் சொன்னார் அதே மாதிரி வீடு வாங்கி கொடுத்தாரு, விளக்கும் ஏற்றி வச்சுட்டாரு அப்படின்ட்டு கலைஞானம் அவர்கள் ரொம்பவும் நெகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த செயல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.